अस्मद्गुरु परंपरायै नमः। எப்ப சிருஷ்டி ஏற்பட்டதோ, அதாவது எப்போ இந்த பிரபஞ்சமானது தோன்றியதோ, அப்போதே அவதரித்த மகரிஷிகளுக்குள்ளே அத்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முனிவர் ஒருவர். இவர் சதுர்முக பிரம்மனினுடைய மானச புத்திரர். இவருடைய தர்ம பத்னி தான் பதிவிர்தா சிரோன்மணியான அனசூயை என்பவள். எப்படி வசிஷ்டரும் அருந்ததியும் ஒரு ஆதர்ச தம்பதிகளாக ரிஷி ரிஷி பத்னியாக இருந்தார்களோ, அதே மாதிரி இந்த அத்ரி மகரிஷியும் அனுசூயையும் அந்த வசிஷ்டர் அருந்ததியைப் போலவே மிக முக்கியமாக கருதப்படுபவர்கள். இந்த ரிஷி தம்பதிகள் இருவருமே தவம் இயற்றுவதிலாகட்டும் அல்லது சாஸ்திர ஞானத்திலாகட்டும் இல்ல அக்னியை போல ஒரு தீவிரமான அனுஷ்டானத்தில் இருக்கட்டும், இப்படி எல்லா வகைகளிலும் மேன்மையுற்றிருந்தவர்கள். அதனாலே இவ்வுலகத்திலே பிரசித்தமானவர்கள். அனுசூயாவ தர்ம பத்னியாக கொண்டதாலே அத்ரி முனிவர் பெருமதிப்பை பெற்றாரா, அல்லது அத்ரி முனிவரை கணவராக பெற்றதினாலே அனசூயா மிக பாக்கியவதி ஆனாளா என்பது யாராலும் அவ்வளவு எளிதாக முடிவு கூற முடியாததான ஒரு பட்டிமன்ற விஷயமாகவே இன்றளவும் கருதப்படுகிறது. இவ்விருவருமாக சேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய பல தர்மங்களையும் மிகச் சிறந்த முறையிலே அனுஷ்டித்து ஈடு இணையில்லா நிகரில்லா புகழ் பெற்றவர்கள். இருவருமே தனித்தனியாக அளவிட முடியாத அளவு தபஸ் பண்ணி அதனாலே அவர்கள் பெற்ற வலிமையும் இவ்விருவருக்கும் நிச்சயம் உண்டு. சுத்தியான வேதங்களிலும் இதிகாச புராணாதிகளிலும் இந்த அத்ரி மகர்ஷி மற்றும் அனுசூயினுடைய பெருமை வானளாவ புகழப்பட்டிருக்கிறது. நம்முடைய கால அவகாசம் கருதி அதிலே ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே பார்ப்போம். இந்த அத்ரிமுனிவர் என்பவர்தான் ஆத்ரே கோத்திரம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆத்ரேய கோத்திரத்தை பிரவித்திப்பர். இந்த கோத்திரத்துக்கு மூணு ரிஷிகள், ஆத்ரேயர் என்பதான அத்ரி, அதுக்கப்புறம் ஆர்ச்சநாராயணர்னு இன்னொரு ரிஷி, சியாவாசியங்கிறவர் மூன்றாவது ரிஷி, த்ரயார்ஷயா. இப்போ இந்த மூன்று ரிஷிகளிலே இந்த கோத்திர பிரவர்த்தகரான ஆத்ரேயர் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீமத் ராமாயணம்
அயோத்தியா காண்டத்தினுடைய இறுதியிலே வால்மீகியாலே பேசப்படுகிறார்கள். சித்திரகூட மலையிலிருந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் பிரவேசித்த அந்த காலகட்டத்திலே முதன் முதலிலே அத்ரி அனுசூய இவர்கள் ஆசிரமத்தில்தான் ஒரு இரவு தங்கியிருந்ததாக வால்மீகி காட்டுகிறார். இனி வரும் காலங்களில் நிகழ இருக்கின்ற கடினமான நீண்ட வனவாசத்திலும் அந்த கடுமையான வனவாசத்தினுள் தொடர்ந்து நடக்க வேண்டிய லோகக்ஷேமார்த்தமான அற்புதமான வீர செயல்களை பற்றியும் அவைகளிலே முழு வெற்றியை அடைவதற்கு அத்ரியும் அனுசூயாவும் ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணருக்கு ஆசி கூறி வழியனுப்புகிறார்கள். இவ்வளவுதான் என்று நாம் கணக்கிட முடியாதபடியான மிகப்பெரிய வயது அத்ரிக்கு. அனுசூயாவும் கிட்டத்தட்ட அப்படித்தான். இவ்விருவருமே கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கின்றனர். அத்ரி முனிவர் தம் தர்மபத்னியான அனசூயை ராமனுக்கு அறிமுகப்படுத்துகிற அழகிற்கே அது அத்தி அற்புதம். அங்கே தாமிமாம் சர்வபூதானாம் நமஸ்காரியாம் யசஸ்வினி அபிகச்சது வைதேகி வ்ருதாமக்ரோதனாம் சதா அனசூயேதி யா லோகே கர்மபி க்யாதிம் ஆகதா என்பதானது அந்த ராமாயண ஸ்லோகம். அதாவது பிராணி வர்க்கங்கள் எல்லாம் இந்த அனுசூயையை நமஸ்கரிக்கின்றன. அதிகமான புகழை கொண்ட இந்த அனுசூயா தேவி மிக வயது முதிர்ந்தவளாக இருக்கிறாள். கோபம் என்ன என்பதையே ஒரு காலும் அறியாதவள். அனசூயா என்ற பதத்திற்கு அசூயையை விட்டவர்கள் அல்லது அசூயை இல்லாதவர்கள் என்று அர்த்தம். இந்த பெயருக்கேற்ற அசூயை என்பதே இல்லாதவளாக இந்த அனுசூயானவள் உலகத்திலே அனைவராலும் போற்றப்பெறுகிறவள். இப்படித்தான் ராமரிடம் அத்ரி முனிவரானவர் தம்முடைய தர்ம பத்தினியை புகழ்ந்து பேசுகிறார். இந்த வயது முதிர்ந்த கீழ தம்பதிகளுக்கு ஒருவரிடத்தில் மற்றொருவருக்கு அளவிட முடியாததான மதிப்பு மரியாதை. இப்படி அத்ரி முனிவர் தன் பத்னியான அனசூயையை இவ்விதம் அறிமுகப்படுத்தித்தான் அவளுடைய மகிமையை ராமன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஏற்கனவே ராமன் இந்த அத்ரி அனசூயை தம்பதிகளை பற்றி அதிகம் கேள்விப்பட்டவர்தான். அவர்களை நமஸ்கரித்து ஸ்ரீராமபிரான், சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணன்
மூவரும் தங்களுடைய நமஸ்காரங்களையும் மரியாதைகளும் உரிய முறையிலே அவர்களுக்கு செலுத்தினார்கள். இந்த அனசூயா தேவியினுடைய யசஸானது, பிரபாவமானது நாடும் நகரமும் நன்கு அறிந்ததுதான். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் தன் குழந்தைகளாக ஆக்கி கொண்ட மகா உத்தமி அல்லவா அவள். இந்த பேர் ஒண்ணுமே போதுமே. நகுனினோ ஹந்தி ஸ்தௌதி மந்திர குணானபி ந அந்யதோஷேஷு ரமத்யே ச அனசூயா பிரகீர்த்திதா என்பது ஸ்லோகம். அதாவது, நல்ல ஞான அனுஷ்டானம் உள்ளவர்களுடைய அந்த கல்யாண குணங்களையும் நற்குணங்களையும் கொண்டவர்கள், இவர்கள் முக்கியமாக கடைபிடித்த ஒரு நற்குணம் என்றால் ஜீவஹிம்சை செய்யாமல் இருப்பது, கொல்லாமை. மிக குறைந்த குணமுள்ளவர்களையும் மிக உயர்வாக நினைத்து புகழ்வது, புறத்தியாரோட தோஷங்கள்ல எப்பயுமே எதையுமே பார்க்காதது, இதுதான் அனசூயாவினுடைய குணம் என்கிறார் பிரகஸ்பதி. இப்படிப்பட்ட அந்த அர்த்தம் புரிந்த பெயர் இந்த அனுசூயை என்ற ஒருத்திக்கு மட்டும்தான். இவள் மற்றும் அத்ரிமுனியருடைய அந்த சரித்திரம் மிக நீண்டது, மிக பெரியது. இந்த அனுசூயினுடைய பிதா கர்த்தம பிரஜாபதி வருங்காலத்திலே மிக நன்றாக உணர்ந்து அர்த்த புஷ்டியுள்ள அசூயை அற்றவள் என்று பொருள்படும்படியாக அனசூயா என்று கர்த்தம பிரஜாபதி தன் பெண்ணுக்கு பெயர் வைக்கிறார். இப்படிப்பட்ட மகா உத்தமியான அனுசூயிக்கு பர்த்தாவாக, அதாவது கணவனாக ஆகும் வாய்ப்பை பெற்றவர் அத்தி மகரிஷி மட்டுமே. இந்த அத்ரி மகரிஷி என்ன சும்மா சாமானியமானவரால், எப்பொழுதும் ரிஷிகள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ரிஷிகள் எப்போதும் தன் தர்மபத்தினியை கொண்டாடுவார்கள், புகழ்ந்து பேசுவார்கள். அதே மாதிரி அந்த ரிஷி பத்தினியும் தன்னுடைய பர்த்தாவான ரிஷியை மிக உயர்ந்த இடத்திலே வைத்து புகழ்ந்து பேசுவார்கள். இப்படி இந்த ஆதர்ச தம்பதிகள் இருவரும் மிக உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். இதுல வேதங்கள் அத்ரியை வானளாவ புகழ்கின்றன. சமுத்திரம் போன்றதான ரிக்வேதத்திலே பத்தில் ஒரு பாகமான அந்த ஐந்தாவது மண்டலம் முழுக்க முழுக்க அத்ரி முனிவராலே உலகுக்கு கண்டெடுத்து வெளிக்கொணரப்பட்டது. இதை கிராவணோ பிரம்மா விவாஜானஹா சபர்யன்னு
கிரீணா தேவான்னு நமசோ பசிக்ஷன்னு அத்ரி சூரியஸ்ய திவிச்ச க்ஷுராகாது ஸ்வர்பானோரய மாயா அதுக்ஷதி அப்படிங்கிறது அந்த பிரமாணம். அதாவது வேதங்கள் அத்ரி மகரிஷியை எப்படி போற்றுகின்றன, புகழ்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அத்ரி முனிவர் சோமத்தை நன்கு நசுக்கி பிழிவதற்கான கற்களை ஒன்னோட ஒண்ணு எப்போதும் சேர்த்துக்கிட்டே இருப்பாராம். ஆழ்ந்த பக்தி சிரத்தையோடு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவார். ராகுவினாலே மறைக்கப்பட்ட சூரியனை விடுவித்து அந்த சூரியனுக்கு திரும்பவும் ஒளியை கொடுத்தவரும் இந்த அத்ரிமா முனிவர் தான். இதை மிக அழகாக எம்வை சூரிய ஸ்வர்பானுஸ்தமசா வித்யதாசுரஹா அத்ரியஸ்தமபிந்தன் நஹ்யந்தே அசக்னுவன் என்று அசுர பிரகிருத்தியான ஸ்வர்பானு என்று அழைக்கப்படும் அந்த ராகுவானவன் சூரியனை அப்படியே இருட்டாலே மறைத்து விட்டான். அப்போது அந்த சூரியனுக்கு இந்த அத்ரி முனிவர்தான் மீண்டும் ஒளியை கொடுத்து அந்த சூரியனை பிரகாசிக்கும்படி பண்ணினார். மற்ற யாராலும் செய்ய முடியாததான ஒரு அரும்பெரும் செயலை இந்த அத்ரி முனிவர் செய்தார். மீண்டும் அந்த சூரியனுக்கு பிரகாசமானது வந்தது என்பது இந்த பிரமாணத்தினுடைய கருத்து. உலகங்களுக்கெல்லாம் ஒளியை கொடுப்பதான தனிப்பெரும் ஜோதியான அந்த கதிரவனையே சூரியனையே விழுங்கிவிட்டான் ஒரு அசுரன். அதனாலே லோகங்கள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருள் கப்பி சூழ்ந்தது. ஒருவருக்கும் ஒண்ணுமே புரியல. முடிவே இல்லாததால அந்த இருட்டில் சிக்கிண்டு இந்த லோகமே தவிச்சுது. எங்கேயோ வானத்திலே நடந்ததான இந்த நிகழ்ச்சியை ஒரு அற்ப மனிதன் எவ்விதம் தவிர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு எல்லாருமே தகச்சு போய் நின்றான். ஆனா அத்ரி முனிவர் அப்படி திகைத்து அடங்கவில்லை. அந்த அத்ரி முனிவர் தான் ஒருவராகவே இந்த அதிசயமான சாதனையை பண்ண முடிஞ்சது. சூரியனுக்கு மீண்டும் அந்த பிரகாசமானது திரும்பி வந்தது. உலகில் உள்ள அனைத்து பிராணிகளுக்கும் நல்ல மூச்சு வந்தது. இப்படிப்பட்ட அதிசயத்தக்க செயலை செய்தவர் இந்த அதிசய முனிவரான அத்ரிமா முனிவர். சூரிய ஒளியானது பகல் வேளையே தானே கிடைக்கும், இரவு நேரத்திலே வெளிச்சம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சார். வேணும்னு தோணித்து அதுக்காகத்தான் இந்த சந்திரனை ஏற்படுத்தினார். அந்த சந்திரன் பிறந்த கதை அற்புதமான கதை. இந்த சந்திரனை
சிருஷ்டி பண்ணது யார் தெரியுமா? இந்த அத்ரிமா முனிவர் தான். இந்த சந்திரனுடைய வரலாறுக்கு அது ரொம்பவும் பிரசித்தமான வரலாறு. பிரம்மாவினுடைய மானச புத்திரர்கள் 6 பேரு, மரீச்சி, அங்கிரஸ், அத்ரி, புலஸ்யர், புலகர், கிரது என்பவர்களே இவ்வருவரும். இதுல இந்த அத்ரி மகரிஷிக்கு பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் உண்டு. எல்லாரும் வேதத்தை நன்கு கசடர கற்றறிந்தவர்கள், மிக தூய்மையானவர்கள், மிகுந்த சாந்த சுரூபம் கொண்டவர்கள். அப்படி அந்த பல்லாயிரக்கணக்கான அத்ரிமா முனிவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே மகர்ஷிகளாகத்தான் இருந்தார்கள். அத்ரிமுனிவர் மற்றும் அனசூயா தேவியுடைய திருவடிகளிலே நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.